நீங்கள் தான் படித்தாகணும், வேறு வழி கிடையாது. நாங்கள் சொன்ன பாயிண்ட்டு மிக எளிமையான பாயிண்ட்டுகள் தான் சொல்லியிருக்கோம். அந்த எளிமையான பாயிண்ட்டுகளை நீங்கள் வச்சு என்ன பண்ணுங்கள், ஞாபகம் வச்சுட்டு அதில் ஒரு பாயிண்ட் ரெண்டு பாயிண்ட் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, மிக அதிக மதிப்பெண்களை பெற்றுவிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த இறுதி கணக்குகள். இறுதி கணக்கில் நமக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு 20 மார்க் கொஸ்டின் அது இல்லையா. இறுதி கணக்குகளில் இறுதி கணக்குகளில் எத்தனாவது கொஸ்டினாக வருது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் அது 54வது கொஸ்டினாக தான் கேட்குறாங்க. இது என்னதான் 54 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 54வது கொஸ்டின் பேப்பரில் வருகின்ற 20 மார்க் மதிப்பெண்களாக வரும். மொத்தம் 3 20 மார்க்கை நம்ம அட்டன் பண்ண போகிறோம். 53, 1, 54, 56 இந்த 3 20 மார்க்கை நீங்கள் படித்தாலே போதும். என்ன பண்ணிடலாம், 60 மார்க் அதில் இருக்கின்ற 60 மதிப்பெண்களை நம்ம முழுமையாக பெற்றுவிடலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த 54வது கணக்கு. 54வது கணக்கில் என்ன நமக்கு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதி கணக்குகள் தான், பெரும்பாலும் இறுதி கணக்குகளை மட்டும்தான் கேட்குறாங்க. அதனால் என்ன பண்ணோம், இந்த இறுதி கணக்கில் மிக எளிமையாக போடுவதற்கு எதுவும் வழிகள் இருக்கின்றதா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் கணக்கு போட தெரியும், இதை எப்படி நம்ம சிம்பிளிஃபைஸ்டு பண்ணுறது, எப்படி நம்ம போட்டால் மிக அதிக மதிப்பெண்களை பெற முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் ஒரு எளிமையான கணக்கை நம்ம உங்கள் புத்தகத்தில் எடுத்துக்கிறோம். அன்பு மாணவ செலவுகளை நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய கணக்கு பதிவியல் புத்தகத்தை எடுத்துக்கிறீங்க சரியா. கணக்கு பதிவியல் புத்தகத்தில் கடைசி கணக்கு 35வது கணக்கு பேஜ் நம்பர் 84 இருக்குது சரியா மாணவர்களே. நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணுங்கள், தயவுசெய்து உங்களுடைய அக்கௌண்டன்சி புக்கை எடுத்துக்கோங்க. அதில் கடைசி சம்மு 35th சம்மு 35வது சம்மு 84வது பக்கத்தில் இருக்குது. அதில் பாருங்கள், திருமதி செல்வப்பிரியா அவர்களுடைய 2005 மார்ச் 31 இருப்பினை ஆய்விலிருந்து வியாபார லாப நட்டு இருப்பு நிலை குறிப்புகளை தயாரிக்க அப்படின்ற ஒரு எளிமையான கணக்கு எடுத்துக்க போகிறோம் சரியா. இந்த கணக்கெலாம் நீங்கள் போட்டிருப்பீங்க, இந்த கணக்கு ஒரு மாடலாக வச்சுருக்கேன். இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி நமக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதி கணக்குகளில் பெரும்பாலும் என்ன கொடுப்பான்டான்னா இருப்பாய்வாக தான் கொடுப்பான். எப்படி கொடுப்பாங்க, இருப்பாய்வாக கொடுப்பாங்க. இந்த இருப்பாய்வில் இதில் ஒரு ஷார்ட்கட் சொல்லித்தரேன், நல்லா பாருங்கள். இருப்பாய்வில் இது பற்று பக்கம், இது வரவு பக்கம் சரியா. இது பற்று, இது வரவு. இந்த பற்று பக்கத்தில் இருக்கின்ற இனங்களும் வரவு பக்கத்தில் இருக்கின்ற இனங்களும் எவ்வாறு இருக்குன்னா, பெரும்பாலும் எக்ஸாம்பிள் சே ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 5 லட்சம் அப்படி இருக்குதுறான்னா, இதுவும் எவ்வளோ இருக்கும், 5 லட்சம் தான் இருக்கும் ரைட்டா. அதில் யாருக்காவது டவுட் இருக்கா, ஒன்றும் டவுட் இல்லை. ஸோ இருப்பாய்வு கணக்கில் தான் கொடுப்பாங்க. முதல்ல ஒரு ஷார்ட்கட்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இருப்பாய்வு எப்படி இருக்கும் அப்படின்னா, இருப்பாய்கின்ற இனங்களில் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்கணும் அப்படின்னா, இந்த இருப்பாயில் வருகின்ற இனங்கள் மேக்ஸிமம் 18 இனங்களுக்கு மேலே இருக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேட்குற கொஸ்டின்ஸ் என்ன, நம்ம புத்தகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கணக்கு 1, 2 தான் இருக்குது. மீது எல்லா கணக்குக்குமே நமக்கு வந்து உங்களை குழப்புகின்ற கணக்குகளாக தான் இருக்கின்றது. அந்த மாதிரி கணக்குகள்லாம் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் கேட்க போகிறது இல்லை. அப்போது நம்ம முதல்ல நமக்கு ஒரு தெளிவு தெரியணும், என்ன கணக்கு கேட்க போகிறாங்க, அந்த கணக்கு எவ்வாறு வரப்போகின்றது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அப்போது இந்த இருப்பாய்வில் தான் கேட்க போகிறாங்க கணக்கு. இந்த இருப்பாய்வில் பற்று வரவு தான் கொடுக்க போகிறாங்க. ஏதேனும் தொகை வந்து என்ன பண்ணும்போது சேமாக தான் இருக்கணும் ஓகேவா. அதுலேயும் எவ்வளோ இனங்கள் தான் இருக்குன்றன்னா 18 இனங்களுக்கு மேலே கேட்கக்கூடாது. அடுத்து சரிக்கட்டல்கள், சரிக்கட்டல்கள் அது தெரியும் உனக்கு கணக்கு. சரிக்கட்டல்களை 5 இனங்களுக்கு மேலே கேட்கக்கூடாதுப்பா. 1, 2, 3, 4, 5 இனங்கள் மேலே கேட்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. முதல்ல கணக்கு எப்படி வரும்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம கணக்கு போட்டுட்டோன்னு அர்த்தம். 5 சரிக்கட்டல்கள் மேலே கேட்கவே கூடாது புரிதான் பாருங்க. அது ஒரு சரிக்கட்டை, முதல் சரிக்கட்டை நம்ம எல்லோரும் தெரிஞ்சது தான் என்ன, கரெக்டு கரெக்டாக சொன்ன மாதிரி பையன் அதுதான் என்ன இறுதி, அதாவது என்ன சரிக்கட்டல்கள், இறுதி சரக்கு இருப்பு. இறுதி சரக்கு இருப்பு எங்கே வரும்ன்றது நம்ம இப்போ சொல்ல போகிறோம். இப்போ இறுதி சரக்கு இருப்பு ஏதோ ஒரு அமௌண்ட்டு, இந்த இறுதி சரக்கு இருப்பு சரிக்கட்டல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அந்த இறுதி சரிக்கட்டல், இறுதி சரக்கு இருப்பு ஒரு சரிக்கட்டல் முடிஞ்சு போச்சு, மீதி 4 சரிக்கட்டல். 4 சரிக்கட்டலில் என்ன கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கொடுபட வேண்டியது, இன்னொன்று முன்கூட்டியே செலுத்தது, முதல் மீது வட்டி இல்லை எடுப்பு மீது வட்டி, அடுத்தது தேய்மானம். இவ்வளோதான்ப்பா சரிக்கட்டல். இந்த சரிக்கட்டத்தில் வேறு எந்த சரிக்கட்டலும் கேட்பது கிடையாது, கேட்க மாட்டான். இப்போது மாணவர்கள் பெரும்பாலும் கேட்குற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் இந்த 54வது கணக்கில் வருகின்ற இறுதி கணக்குகளில் வாராய கடன் ஒதுக்கு, பற்பல கடனாளிகள் மீது 5% வாராய கடன் ஒதுக்கு, அப்புறம் பற்பல கடனாளிகள் மீது தள்ளுபடி ஒதுக்கு, அப்புறம் கடனீந்தோர்கள் மீதான தள்ளுபடி ஒதுக்கு, இந்த மாதிரி கணக்கெல்லாம் வரும்போது சார் அதெல்லாம் எங்களுக்கு போடுவதற்கு கடினமாக இருக்கிறதே, நாங்கள் எவ்வாறு போடுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த போன்ற சரிக்கட்டல்கள் உள்ள கணக்குகளை கேட்கக்கூடாதுன்னு இப்போல்லாம் ரூல்ஸ் போட்டுட்டாங்க. ஸோ மாணவ செல்வங்கள் நீங்கள் எதுக்காக வருத்தப்பட வேண்டாம், நான் சொல்லிக் கொடுக்குற இந்த சரிக்கட்டல் மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மிக எளிமையாக மிக அதிக மதிப்பெண்களை பெற்றுவிடலாம் புரியுதாப்பா. அப்போது இந்த கணக்கில் வந்து 18 இனங்கள் மட்டும்தான் கேட்பாங்க, இருப்பாயில் வருகின்றது 18 இனங்கள் மட்டும்தான் கேட்பாங்க.
சரிக்கட்டல்கள் ஐந்து இனங்களுக்கு மேலே கேட்கவே கூடாது. ஐந்தே ஐந்து சரிக்கட்டல்கள்லாம் கேட்பாங்க. அதில் ஒரு சரிக்கட்டலும் உனக்கு நான் சொல்லிடுறேன், இறுதி சரக்கிறப்பு. அப்போ மீதி நாளே நாலு சரிக்கட்டல் தான். இதில் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், மார்க் பண்ண அதிகமாக மதிப்பெண்களை பெற்றுவிடலாம். அடுத்தது இன்னொரு ஷார்ட்கட்டு நல்லா பாருங்கள். ஏன்னா கணக்கு எல்லாருக்கும் தெரியும், எப்படி போட போகிறோன்றதை பார்க்க போகிறோம். இதில் என்ன ஷார்ட்கட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணக்கே நமக்கு ஒரு ஷார்ட்கட்டு தான். எப்படி அப்படின்னு பாருங்கள், இருப்பாயில் இருக்குன்னு சொல்லிட்டேன், என்ன பண்ணோம், பற்று வரவு இருக்கும்னு சொல்லிட்டேன். இந்த பற்று பக்கத்தில் என்ன இனங்கள் இருக்கும், வரவு பக்கத்தில் என்ன இனங்கள் இருக்குன்ற ஒரு ஷார்ட்கட் உனக்கு தெரிஞ்சிச்சினாலே நீ என்ன பண்ணிடலாம், இந்த கணக்கை மிக எளிமையாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பற்று பக்கத்தில் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பற்று பக்கத்தில் இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சொத்தாக இருக்கும். ஓகேவா, புரியுதான் பாருங்கப்பா. பற்று பக்கத்தில் இருக்கிறது ஒன்று சொத்து இனங்களாகத்தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா என்னவா இருக்கும், செலவாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இருப்பாய்வில் கணக்கு கொடுக்குறாங்க, கொடுக்கறது ஒன்று பற்று சொத்துக்களாக இருக்கும், அப்படி இல்லைன்னா செலவாக இருக்கும். ஓகேவா, இதுதான் ஷார்ட்கட்டு. ரெண்டாவது வரவு பக்கம், வரவு பக்கம் இருக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்பாக இருக்கும். ஒன்று பொறுப்பாக இருக்கும், இல்லைன்னா அது என்னவா இருக்கும், லாப இனம், வரவினமாக இருக்கும், லாபமாக இருக்கும். புரிதான் பிறப்பாய் தான் ஷார்ட்கட்டு. இந்த கணக்கு இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சிட்டாலே நம்ம இருப்பாய்வை மிக சிறப்பாக என்ன பண்ணிடலாம், இருப்பாயிலிருந்து கணக்கிலே நம்ம போட்டு முடிச்சிடலாம். அப்போது இருப்பாய்வில் பற்று பக்கத்தில் ஒன்று சொத்து இருக்கும், இல்லைனா செலவு இருக்கும். அதுவே வரவு பக்கம் இருக்கிறதுனா ஒன்று பொறுப்பாக தான் இருக்கும், அப்படி இல்லைன்னா அது நமக்கு லாப இனமாக தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சினாலே இந்த கணக்கு நம்ம போட்டு முடிச்சிடணும் அர்த்தம்பா. ஓகேவா, இது புரியுதா, இதை ஃபாலோ பண்ணுறீங்களா எல்லாரும், நல்லா கவனிங்க. இருப்பாய்வில் இருப்பாய் மூலமாக தான் கணக்கு கேட்பான். இறுதி கணக்குகள் 18 இனங்கள் தான் வரும். சரிக்கட்டல் 5 தான் கேட்பான், அதுக்கு மேலே கேட்கவே கூடாது. அந்த 18 இனங்களிலும் என்னென்ன ஷார்ட்கட் சொல்லிட்டேன். பற்றுப்பக்கமாக இருந்தால் ஒன்று அது சொத்தாக இருக்கும், இல்லைனா செலவாக தான் இருக்கணும். ரெண்டாவது வரவு பக்கமாக இருந்தால் அது பொறுப்பாக தான் இருக்கணும், இல்லைனா லாப இனமாக இருக்கணும். இந்த விஷயம் இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சிச்சினாலே இந்த கணக்கை நாம் அனைவரும் மிக எளிமையாக போட்டு விடலாம். சரியா, ஒரு கணக்கு போடலாமா? ஓகேப்பா, எல்லாம் கவனிங்க. இப்போ நம்ம எந்த கணக்கை எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதி கணக்குகளை 54வது கணக்கில் என்ன கணக்கு க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்கன்னா, உங்கள் புத்தகத்தில் 35வது கணக்கில் செல்வப்பிரியா அவர்களுடைய 2005 மார்ச் 31ஆம் தேதி இருப்பாய்விலேருந்து வியாபார லாப நட்ட கணக்கு மற்றும் இருப்புநிலை குறிப்புகளை தயார் செய்க அப்படின்ற கணக்கை நம்ம எடுத்துக்க போகிறோம். சரியா, எல்லோரும் என்ன பண்ணுங்கள், தயவு செய்து புத்தகத்தை கையில் வச்சுக்கோங்க. புத்தகத்தை கையில் வச்சுட்டு எப்படி நம்ம போடுறோம், எப்படி இதோட ஷார்ட்கட் என்ன, எப்படி போட்டால் நம்மளால் இந்த கணக்குகளை போட முடியும் அப்படின்னு பாருங்கள். இதில் கொடுத்துக்கிறது முதல்ல நீங்கள் எடுத்தோடனே கணக்கு என்ன பண்ணணும், படிக்கணும். கணக்கு எடுத்தோடனே போடக்கூடாது. ஃபஸ்ட்டு யூ ஹேர் டு ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த சம், ஆஃப்டர் தட் யூ ஹேர் டு சால்வ் த சம். நல்லா பாருங்கள், கணக்கு எடுத்தோடனே போடக்கூடாது. கணக்கு என்ன கொடுத்துக்கிறான், என்ன கேட்டுக்கிறான் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதன் பிறகு தான் அந்த கணக்கு நீங்கள் போடணும். இதில் பாருங்கள், பெருமாள் 2, 4, 6, 8, 10, 12, 13, 14, 15. ஓகேவா, நான் சொன்ன ஃபார்மெட்டில் இருக்குது. 15 தான் இருக்குது. ஸோ 18 சொன்னோம், 15 தான் இருக்குது, பரவாயில்ல. சரிக்கட்டல் பாருங்கள், கரெக்டாக 4 சரிக்கட்டல் தான் இருக்குது. இவ்வளோதான், இப்படி தான் க்வெஸ்சன்ஸ் கேட்கணும். ஸோ அதுக்காக தான் இப்போ, ஏன்னா மீதி கணக்கெலாம் நம்ம ஆசிரியர்கள் நடத்துவாங்க, நம்ம நண்பர்கள் நடத்துவாங்க. இந்த கணக்கு யாரும் நடத்தலைன்றனால இந்த கணக்கு மாடல் தான் இவனுக்கு, எப்படி போடணும் அப்படின்ற ஒரு மாடல் நம்ம சொல்லிடுறோம். நீ இதை வச்சுட்டு என்ன பண்ணிடலாம், இந்த மெத்தடை நீ தெரிஞ்சிட்டாலே நீ எந்த கணக்கு கொடுத்தாலும் போடலாம். சரியா, இப்போ போடலாமா? ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறீங்க, புத்தகத்தை எடுத்துக்கிங்க, அப்படி தானே? வெரி குட். எல்லோரும் 84வது பக்கத்தையும் எடுத்துக்கினீங்க. அன்பு மாணவச்சலங்களே, இப்போ நம்ம என்ன பண்ணோம், எல்லாரும் கணக்கு புத்தகம் எடுத்துக்க போகிறீங்க. சரியா, எத்தனாவது பக்கம் எடுத்துக்கிறீங்க? 84வது பக்கம். ஓகேவா, வெரி குட். அதில் என்ன கொடுத்துருக்காங்க, செல்வப்பிரியானுடைய கணக்குகளை நம்ம போட போகிறோம். இது மாதிரி என்ன கொடுத்துருக்காங்க, திருமதி செல்வப்பிரியா அவர்களின் 2005 மார்ச் 31ஆம் ஆண்டுக்கான இருப்பாயிலிருந்து வியாபார லாப நட்டம் மற்றும் இருப்பு நிலை குறிப்புகளை தயாரிக்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கணக்கை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா, இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் டைட்டில் கொடுக்கணும். இதுதான் முக்கியமான விஷயமே. முதல்ல நம்ம என்ன பண்ணணும், டைட்டில் கொடுக்கணும். டைட்டில் எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்றதுல தான் நமக்கு கணக்கே இருக்குது. சரியா, என்ன கொடுக்குறாங்க பாருங்கள், 31 மார்ச் 31ஆம் ஆண்டுக்கான. அப்போது செல்வப்பிரியா, திருமதி செல்வப்பிரியா தானேப்பா? வெரி குட். திருமதி செல்வப்பிரியா, நல்லா கவனிங்க, திருமதி செல்வப்பிரியா, திருமதி செல்வப்பிரியா அவர்களின், திருமதி செல்வப்பிரியா அவர்களின்
லாப நட்ட கணக்கு அப்படின்னு ஒரு பேரேடு முதல்ல ஓப்பன் படிக்கிறப்பா. நல்லா புரியுதான் பாருங்கப்பா. சரியா, திருமதி செல்வப்பிரியா அவர்களுடைய வியாபார லாப நட்ட கணக்குன்ற ஒரு பேரேடை நம்ம ஓப்பன் பண்ணிக்கிறோம். அதன் பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரேடை அப்படியே வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் இருப்புநிலை குறிப்பு ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறோம் பக்கத்திலே. அதே மாதிரி திருமதி செல்வப்பிரியா, திருமதி செல்வப்பிரியா அவர்களின் அந்த டேட்டு, அதே ஒன்று டேட்டு கொடுத்துருங்க. என்ன டேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, 31 என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு, கவனிச்சிங்களா எல்லாரும், 31 மார்ச் இல்லையா, மார்ச் 31 சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், மார்ச் 31 2005 தானே, 2005 அப்போது அந்த டேட்டு அவர்களின் 31 ஆண்டுக்கான 31/3/2005 தானே, மார்ச் தானேப்பா கொடுத்துருக்காங்க. ரைட், வெரி குட். 31/3/2005 ஆண்டுக்கான வியாபார லாப நட்ட கணக்கு அப்படின்னு கொடுக்குறீங்க. சரியா, திருமதி செல்வப்பிரியா அவர்களின் 31/3/2005 ஆண்டுக்கான வியாபார லாப நட்ட கணக்கு. அதே மாதிரி திருமதி செல்வப்பிரியா அவர்களின் 31/3/2005 ஆண்டுக்கான இருப்பு நிலை குறிப்பு இப்படின்ற ஒரு ரெண்டு பேரேடுல ஓப்பன் பண்ணிக்கிறோம். சரியா, வெரி குட் பா, நல்லா கவனிங்க. இந்த பேரேடுகளை நம்ம என்ன பண்ணுறோம், ஓப்பன் பண்ணிக்கிறோம். இவ்வளோதான். இப்போ இதில் என்ன பண்ணுறோம், இன்னர் காலம் அவுட்டர் காலம் உன்னுடைய புத்தகத்தில் இருக்க போது எல்லாம் போட போகிறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று கூட நம்ம போடலாம். சரியா, ஏன்னா இதில் நம்ம ஈஸியாக போடலாம். இப்போது என்ன பண்ண போகிறோம்டானா, முதல்ல வியாபார கணக்கை முடிச்சிக்கலாம். வியாபார கணக்கில் என்ன கேட்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள், ஒன்றும் குழப்பறதே கிடையாது, அவங்க ரொம்ப குழப்பறது கிடையாது. வியாபார கணக்கில் மொத்தம் 5 எண்ணங்கள் தான். முதல்ல தொடக்க சரக்கு இருப்பு, நல்லா கவனிங்க, தொடக்க சரக்கு இருப்பு, ஒரு கொள்முதல், ஏதேனும் ஒரு செலவு. அந்த செலவு என்னடா செலவு தான் கேட்குறாங்கன்னா, கூலி இல்லைன்னா உள்தூக்கு கூலி, இவ்வளோ தான் கேட்பான். அடுத்தது வியாபார கணக்கில் வரவு பக்கம் அதுவும் இல்லை, ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் கேட்குறான். என்ன கேட்குறான், விற்பனை, வெரி குட். அடுத்தது இறுதி சரக்கு இருப்பு, அந்த சரிக்கட்டில் வருதே இறுதி சரக்கு இருப்பு, அதை தான் கேட்குறாங்கப்பா. சரியா, பாருங்கள் இப்போ எடுத்தோடனே புத்தகத்தை எடுத்தோடனே புத்தகத்தில் தேடி பாருங்கள், நமக்கு கொடுத்துருக்குறானா அப்படின்னு பாருங்கள். கொள்முதல், தொடக்க சரக்கு இருப்பு, முதல்ல எடுத்தோடனே தொடக்க சரக்கு இருப்பு கொடுத்துட்டான், கொடுத்துட்டானா, வெரி குட். அந்த தொடக்க சரக்கு இருப்பு எங்கே இருக்குதுன்னு பார்த்து அப்படியே போடுங்க. நான் ஷார்ட் ஃபார்மில் ஏதுறேன், ஏன்னா நமக்கு டைம் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஷார்ட் ஃபார்மில் ஏதுறோம். தொடக்க சரக்கு இருப்பு, தொடக்க சரக்கு இருப்பு, தொடக்க சரக்கு இருப்பு எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க பாருங்கள், 26,000 ரூபா. ஸோ அந்த 26,000 நம்ம போட்டுக்கிறோம். புரியுதா பாருங்கப்பா, ஒன்றும் பண்ணல. என்ன பண்ணோம், எப்பவுமே எடுத்தோடனே தொடக்க சரக்கு இருப்பு இருக்குதா புத்தகத்தில் தேடி பாருங்கள், நல்லா தேடி பாருங்கள். அந்த ஃபார்மெட் அவ்வளோதான், 26,000 போட்டுறான ரேட்டு. அடுத்தது கொள்முதல் இருக்குதா அப்படின்னு பாருங்கள், கொள்முதல், கொள்முதல், கொள்முதல் இருக்குதான் பாருங்கள். எடுத்தோடனே கொள்முதல் கொடுத்துறான். சப்போஸ் சில நேரங்களில் ஒன்று குழப்பம் அப்படின்னா, கொள்முதல் திருப்பம் கொடுப்பான், அது எங்கே கொடுப்பான், கொள்முதல் பற்றுப்பக்கம் கொடுத்துருந்தா வரவு பக்கத்தில் கொள்முதல் திருப்பம் இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான் இதில், உனக்கு எளிமையாக தான் கொடுப்பாங்க. ஸோ கொள்முதல், கொள்முதல் திருப்பம் இல்லை, அப்போ அவுட்டர் காலத்தில் நீங்கள் போடலாம். கொள்முதல் எவ்வளோ இருக்குது, 2,00,000. புரியுதான் பாருங்கப்பா, என்ன பண்ணுறோம் அவ்வளோதான் போகிறோம். கொள்முதல், அப்புறம் ஏதேனும் செலவுகள் ஏதேனும் இருக்குதான்னு பாருங்கள், கூலி இல்லை உள்தூ கூலி அந்த மாதிரி இருக்குதான் பாருங்கள். எடுப்பு, எந்திரம், கணிப்பொறி, ரொக்கம், பரப்பில் கடனாளிகள், வேறு எதுவுமே இல்லைப்பா இந்த கணக்கில், வேறு எதுவுமே கிடையாது. பட் உனக்கு என்ன பண்ணுவான், கூலி இல்லைனா உள்தூ கூலி அந்த மாதிரி ஏதாவது கொடுப்பான். இதில் நமக்கு என்ன பண்ணியிருக்கான், அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. இயந்திரம், அரைக்கலன், ரொக்கம், தடக்க சரக்கு இருப்பு அவ்வளோதான் கொடுத்துரும். வாடகை, காப்பீட்டு முனிமம் இதெல்லாம் எல்லாம் அங்கே போகுது, இந்த கணக்கில் அதுவும் கிடையாது. ஸோ ரொம்ப சிம்பிள். ஆனால் உனக்கு என்ன கொடுப்பாங்க, கூலி கொடுக்கணும் இல்லை உள்தூ கூலி அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கணும், இந்த கணக்கில் அதுவும் இல்லை, அதெல்லாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, மிக எளிமையாக தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பண்ணால் வரவு பக்கம், ஏற்கனவே சொல்லிட்டேன், வரவு பக்கம் என்ன இருக்கணும், பற்றுப்பக்கம் என்ன இருக்கும், பற்றுப்பக்கம் இருந்தால் ஒன்று சொத்தாக இருக்கும் இல்லை செலவாக இருக்கும்னு சொல்லிட்டேன், முடிஞ்சு போச்சு. அடுத்து வரவு பக்கம் பார்க்குறோம், வரவு பக்கத்தில் என்ன இருக்கும், ஒரே ஒன்று தான் இருக்கும், என்ன இருக்கும், விற்பனை இருக்கும். நல்லா கவனிங்க, விற்பனை, விற்பனை இருக்குது, விற்பனை இருக்குதா, இருக்குது பாருங்கள். விற்பனை எவ்வளோ இருக்குது, 2,50,000, 2,50,000 ஓகேவா, 2,50,000 போட்டுட்டோம். அடுத்தது என்ன பண்ணோம், இறுதி சரக்கு இருப்பு இருக்கும், இறுதி சரக்கு இருப்பு எங்கே இருக்கும், சரிக்கட்டலில் முதல்ல அதுதான் இருக்கும் பாருங்கள், இருக்குதா, வெரி குட், இருக்குது, இறுதி சரக்கு இருப்பு இருக்குதா, அந்த இறுதி சரக்கு இருப்பு போட்டுறீங்க. இறுதி சரக்கு இருப்பு, இறுதி சரக்கு இருப்பு எவ்வளோ சொல்லியிருக்காங்க பாருங்கள், 39,000, 39,000 ரூபா, 39,000 ரூபா முடிஞ்சு போச்சுப்பா. இவ்வளோதான்ப்பா, நல்லா கவனிங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா போடு, இந்த மாதிரி முதல்ல வியாபார கணக்கு முடி, வியாபார கணக்கு முடிச்சுட்டு அடுத்து லாப நட்டம் போ, லாப நட்டம் முடிச்சுட்டு இருப்பு நிலை குறிப்போம். இப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்டெப்பில் இருக்கிற மார்க்காவது வாங்கி அட்லீஸ்ட் யூ கெட் 10 மார்க்ஸ்.
சார் என்னால் வந்து கூட்ட தெரியல கழிக்க தெரியல என்னால் டேலி பண்ண தெரியல ஏதாவது மிஸ்டேக் ஆகி போகுது வருத்தப்படாத மிக எளிமையாக உன்னால் மதிப்பெண்களை பெற முடியும் இந்த மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்புக்கு தான் மார்க்கு ஸோ இந்த ஸ்டெப்பு எங்கெங்கே ஒரு நல்லா சொல்லுங்க இதான் சொல்லிட்டேன் நான் முதல்ல வியாபார கணக்கு முடிக்கிறோம் வியாபார கணக்கில் உனக்கு மூணே மூணு விஷயங்கள் தான் வரும்னு சொல்லிட்டேன் ஒன்று என்ன தொடக்க சரக்கிருப்பு ரெண்டாவது கொள்முதல் மூணாவது கூலி இல்லை உள்தூ கூலி இவ்வளோ தான் கேட்பான் இது மேலே கேட்கவே மாட்டான் வரவு பக்கத்தில் அதுவும் கிடையாது ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் ஒன்று விற்பனை இன்னொன்று இறுதி சரக்கிருப்பு முடிஞ்சு போச்சு இப்போ என்ன பண்ணணும் இதை நம்ம டேலி பண்ணணும் பண்ணிடலாமா வேறு எதே நம்ம கொடுத்துருக்கா பாருங்கள் அதில் எந்த சரிக்கட்டல் எதாவது இருக்குதா எதுவும் இல்லை அப்போ என்ன பண்ணுறோம் நீங்கள் டேலி பண்ண போகிறோம் வெரி குட் கவனிங்க எவ்வளோ இருக்குது பாருங்கள் எவ்வளோ இருக்குது இது ஒரு எந்த பக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்க வேண்டும் வரவு பக்கம் தான் பெரும்பாலும் அதிகமாக இருக்கும் எவ்வளோ இருக்குது மூணு முட்டை அப்படியே போட்டுக்குங்க ஒரு 9,53,82 289,000 இருக்குது ஓகேவா புரிஞ்சுதா சிம்பிளாக கூட்டுங்க ஒன்றுமே வேணும் ஒவ்வொரு டிஜிட்டை கூட்டுங்க எப்படி புரியுதுன்னு பாருங்கள் அதே 289,000 இந்த பக்கமும் போட்டுக்குங்க 289,000 இந்த பக்கம் போட்டுருங்க எவ்வளோ குறையுது அடிஷன் மெத்தடில் நீங்கள் கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் எப்படின்னு கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்கள் முட்டை மூணு முட்டை இருக்குதா மூணு முட்டை போட்டுக்கிறீங்க சரியா இங்கே 6 இருக்குது இங்கே 9 இருக்குது அப்போ எவ்வளோ கூட்டினா 9 வரும் 3 6 3 9 புரியுதா அடுத்து 2 இங்கே 8 ரெண்டு கூட எவ்வளோ கூட்டினா வரும் 6 2 8 இங்கே எவ்வளோ 2 இருக்குது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போது 63,000 புரியுதான்னு பாருங்கப்பா 63,000 தான் நம்ம என்னென்னு கண்டுபிடிக்கிறோம் மொத்த லாபம் என்பதை நம்ம கண்டுபிடிக்கிறோம் சார் எனக்கு இப்படி நீங்கள் சொல்கிற மெத்தட் எனக்கு புரியல அப்படி நீ நினச்சினா ஒன்று பண்ணுவேணா நீ என்ன பண்ணோம் வழக்கம் போல் இதை கூட்டி இதை மொத்த மதிப்பெண்கள்லேருந்து நீங்கள் கழித்து காட்டப்பட வேண்டும் புரியுதா புரியுதான்னு பாருங்கள் இதை நான் சொல்லி கொடுத்தது அடிஷனல் மெத்தட் அடிஷனல் மெத்தட் தெரிஞ்சால் போடு இல்லை எனக்கு புரியல சார் கஷ்டமாக இருக்குது ஏன்னா இது வந்து நீ எந்த ஒர்க்கும் பண்ண வேணாம் அப்படியே கூட்டல் மெத்தடில் கண்டுபிடிக்க போகிறோம் உணர்ந்ததோடு சொல்ல பாருங்கள் பாருங்கள் மூணு முட்டை போட்டுடுறோம் இங்கே 9 இருக்குது இங்கே 6 தான் இருக்குது 6 கூட 3 கூட்டினா 9 அப்புறம் இங்கே 2 இருக்குது இங்கே 8 இந்த ரெண்டு கூட 6 கூட்டினா தான் என்ன வரும் நமக்கு 6 2 8 இங்கே 2 இருக்குது இங்கே 2 இருக்குது அதனால போடலை ஆக 63,000 இதை என்ன பண்ண போகிறோம் நம்ம மொத்த லாபம் என்னன்னு சொல்கிறோம் நம்ம மொத்த லாபம் ஃபார்மெட் போடலாம் கீழே இறக்கப்பட்டது ட்ரான்ஸ்ஃபர் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அதாவது என்ன பண்ணோம் லாப நட்ட கணக்குக்கு மாற்றம் அப்படின்னு போடலாம் இல்லை போட கூட விடலாம் முடிஞ்சால் போடுங்க முடியலன்னா விட்டுரு ஓகேவா புரியுதா இன்னொரு தடவை சொல்லிடுறேன் நல்லா கவனிச்சிக்கோங்க நம்ம என்ன பண்ண போகிறோம் தொடக்க சரக்கு இருப்பு இருக்குதான்னு இருக்கிற இருப்பாயில் தேடுறோம் தொடக்க சரக்கு இருப்பு போடுறோம் கொள்முதலில் போடுறோம் அப்புறம் இந்த பக்கம் விற்பனையை போடுறோம் இறுதி சரக்கு இருப்பு சரிக்கட்டில் இருக்கும் போடுறோம் இதில் இல்லாத ஒன்றே ஒன்றுனா ஏதேனும் ஒரு சின்னதாக கூலி இல்லை உள்தூ கூலியில் தான் ஒன்று கொடுப்பான் அது இந்த கணக்கில் அதுவும் இல்லை பிரச்சனையே இல்லை நம்ம எளிமையாக போட்டு முடிச்சிடும் ஓகேவா அடுத்தது என்ன பண்ணுறோம் லாப நட்ட கணக்கு போடுறோம் ரைட்டாக பாருங்கப்பா லாப நட்ட கணக்கு போட போகிறோம் லாப நட்ட கணக்கில் நம்ம இதில் போட்டதில் விட்டுடணும் கொள்முதல் போட்டுட்டோம் இல்லை சம்பளம் சம்பளம் ஏதாவது இருக்குதா சம்பளம் வந்தில் அடுத்தது என்ன பண்ணுறோம் நீங்கள் சரிக்கட்டில் புத்தகத்தில் ஏதேனும் எந்தெந்த சரிக்கட்டில் எங்கெங்கே வருதுன்றதுக்கு என்ன பண்ணுறோம் நீங்கள் போட்டுடணும் வாடகை இப்போ கொடுப்பட வாடகைன்னு இருக்குது வாடகை இருக்குதா அதில் சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கிறீங்க சரியா சின்னதாக ஒரு கோடு யாருக்கும் உனக்கு மட்டும் தெரிகிற மாதிரி ஏன்னா சரிக்கட்டில்கள் எங்கெங்கே வந்திருக்கு அப்படின்றது நீ தெரிஞ்சுக்கணும் அடுத்தது ஒரு கொடுப்பட வாடகை முதல் மீது வட்டி எடுப்பு மீது வட்டி முதல்ல ஒரு சின்ன கோடு எடுப்பில் ஒரு சின்ன கோடு